இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் உலகநாயகன் கமலஹாசனும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு கால நண்பர்கள் அதுவும் கமல்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா கே பாலச்சந்தர் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னா பாரதி ராஜா என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸோ இந்த நட்புனாலேயே என்னவோ தெரில கமலுக்கு மட்டும் பாரதிராஜா அதிரி புதிரி ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு பதினாறு வயது சிகப்பு ரோஜாக்கள் ஒரு கைதியின் டைரி அப்புறம் டிக் 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 இந்த நான்கு படங்களுமே வேறு லெவல் ஹிட்டு டிக் 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 மட்டும் அந்தளவுக்கு ஹிட்டுன்னா கூட இப்பவும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு திரைக்கதையை கொண்ட படம் தான் இந்த டிக் 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 ஸோ கமலுக்கு இப்பேற்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த பாரதிராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் நம்ம கேப்டன் விஜயாந்திக்கு மட்டும் அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற கவலை வந்து அவங்க இருக்கு ஸோ ரஜினியை வச்சு அவர் பதினாறு வயதுலருந்து வில்லத்தனமாக நடிக்க வைச்சாலும் கூட ஹீரோவாக கொடி பறக்குது அப்படிங்கிற படத்தில் நடிக்க வச்சாரு ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மகா அட்டல் ஃப்ளாப்பானுச்சு அது மட்டும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் வச்சு தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு அரசியல் படத்தை எடுத்தாரு அந்த படமும் ஒரு படுதோல்வி படம்தான் ஸோ கமலுக்கு மட்டும் ஒரு படத்துக்கு நான்கு இப்போ வெற்றி படல கொடுத்தவரு நம்ம ரஜினிக்கும் விஜயகாந்துக்கு மட்டும் இப்பேர்ப்பட்ட ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற கவலை ரெண்டு பேரோட ரசிகர்களுக்கும் இருக்கு ஸோ இதெல்லாம் சினிமாவில் சகஜமான விஷயம்தான் ஒருவேளை ரஜினிக்கும் விஜயகாந்துக்கும் ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் கமலுக்கு தோல்வி படத்தை கொடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட தோல்வி படம் கொடுத்த இயக்குநர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் பாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்